ஹாய், ஹலோ, வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் பயாலஜியில் இருக்கக்கூடியதும் மற்றும் பாட்னியில் இருக்கக்கூடியதும் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான ஆன்சரும் உங்களுக்கு இருக்குது. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். க்வெஸ்சன்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1ல் வந்து பயோ பாட்னியில் வந்து 35 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். செக்ஷன் 1ல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, அந்த 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஒரு இதுக்கு 1 மார்க்கு வீதம் பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு. என்னென்ன 1 மார்க்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதில் எது புக் பேக்கு மற்றும் எது புக் இன் சைடு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு படித்து வச்சுக்கிறீங்க. இதனுடைய PDF லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணுறாங்க கூட பண்ணி பார்த்துக்கிறேங்க. இதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்குமே பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 1 மார்க்கு ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7வது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8, சரிங்களா? 8 1 மார்க்குக்கான ஆன்சருமே உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, செகண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தேர்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஃபோர்த் 1 ஆப்ஷன் சி, ஃபிஃப்த் 1 ஆப்ஷன் சி, சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எயித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 ஃப்ரம் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ், அதாவது 4 கொஸ்டின் எழுதணும். ஒரு இதுக்கு 2 மார்க்கு, 4 2 8 மார்க்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் இருக்குது. 6ல் ஏதாவது 4 எழுதுனா போதும். ஸோ இதற்கான ஆன்சருமே உங்களுக்கு இருக்குது. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3rd வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3 ஃப்ரம் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ், அதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19 வந்து கம்பல்சரி. ஒரு இதுக்கு 3 மார்க்கு, ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 3-9, 3 கொஸ்டின் எழுதலாம் போகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 5 கொஸ்டின் வந்து அதில் 3 நம்ம வந்து எழுதணும். இங்கே படிக்கிற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 5 கொஸ்டினுமே நம்ம படிச்சிடணும். அதாவது சாய்ஸ் இல்லாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அமையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின், 20 மற்றும் பாருங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அல்லது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அல்லது இல்லாமல் இருக்கிற எல்லாமே படிங்க, கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்குது. ஸோ பாருங்கள், 21வது கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிற பாருங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 மார்க், சரிங்களா? 1 மார்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2ல் வந்து 2 மார்க்கு, 2 மார்க்குக்கு என்ன ஆன்சர், 9th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், 10th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், 12th வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பாருங்கள், 13th பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14, நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 3rd வந்து 3 மார்க் கொஸ்டினுக்கு 15th என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16th என்ன ஆன்சருங்கிறத பாருங்கள். அதே போல் 17, சரிங்களா? அடுத்து வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4ல் இருக்கக்கூடியதும் பாருங்கள். செக்ஷன் 3rd இருக்கக்கூடிய இந்த 18 கொஸ்டினுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பிரமிட் ஆஃப் நம்பர், ஃபாஸ்ட் அண்ட் எக்கோ சிஸ்டம், அதற்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்குமே வீடியோவை பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 21 இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு உள்ள ஆன்சர் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் பாட்டனியில் இருக்கக்கூடியது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் நம்ம எழுதுனா பார்ட் 1ல் என்னென்ன 1 மார்க்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். பாருங்க, ஓகேங்களா? 8, 9, 10 வரைக்கும் இருக்கு, 11 வரைக்கும் இருக்கு, 12, 13, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி 14 வந்து இங்கே இருக்கு, 14 and 15 என்ன 1 மார்க் பாருங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி, 2 மார்க்கு, 6 12 மார்க் எழுதணும்.
என்னென்ன 2 மார்க்லாம் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்ட் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின், 6 இது எழுதணும், 1 இதுக்கு 3 மார்க், 6 = 18 என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4, 5 மார்க், 5 கொஸ்டின் எழுதணும், 5 = 75 அல்லது கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற அனைத்துமே படித்து வச்சுக்கிறேங்க. முக்கியமான இது ஃபுல்லாமே உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் தான், கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆன்சர் என்னென்ன ஆன்சர் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 1 மார்க் ஆன்சர் இந்த பக்கம் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 - 15 வரைக்கும் 1 மார்க்கான ஆன்சர் இந்த இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2, 2 மார்க்கான ஆன்சர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக 1 மார்க் 2 மார்க் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். மற்றது என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் காமிக்க முடியலை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுறது தெரியப்படுத்துங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.